இப்போ நம்ம செய்ய போகிறது கார மீன் போட்டு மீன் குழம்பு வைக்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி அமீர் ஜாஸ்மின் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேவையான பொருள் சொல்லிடுறேன். புளி வந்து பெரிய எலுமிச்சைப்பழம் அளவு சைஸுக்கு ஊற போட்டிருக்கேன். கத்திரிக்காய், வெங்காயம், தக்காளி, அப்புறம் கருவேப்பிலை, அப்புறம் மாங்காய் ஒரு மூணு பீஸ் எடுத்திருக்கேன். நார்மல் சைஸ் வெங்காயம் ரெண்டு, மூணு தக்காளி, பூண்டு அரைச்சி வச்சுருக்கேன். அப்புறம் கால் டீஸ்பூன் மிளகுத்தூள், மஞ்சத்தூள், மிளகாத்தூள், குழம்புத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு, ஜீரகம். வாங்க புளியை கரைச்சிட்டு குழம்பு வைக்கிறத காமிக்கிறேன். புளி கரைச்சி இப்போ அடுப்பு பற்ற வச்சிடலாம். காரமீன் குழம்பு மண்வா சட்டியில் வச்சா நல்லாயிருக்கும். அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். நல்லா காயுது. நல்லா காஞ்சதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். சூடாயிடுச்சு, மூணு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடாகட்டும். சூடாகினதுக்கப்புறம் வெங்காயம் போட்டுக்கலாம். சில பேர் வடவும் போடுவாங்க, எங்களுக்கு வடவும் பிடிக்காது. உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வடவும் யூஸ் பண்ணுங்கள். நாங்கள் வெங்காயம் போட்டு எண்ணெய் சூடு வந்துடுச்சு. இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் வதங்குது, உப்பு போட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கிடுச்சு, உப்பு போட்டுட்டோம். ஜீரகத்தையும் போட்டுடலாம். கருவேப்பிலை போட்டுக்கலாம். தக்காளி போட்டுக்கலாம். வெங்காய தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. தூள், மிளகுத்தூள், குழம்புத்தூள் எல்லாம் போட்டுடலாம். மசாலா போட்டாச்சு. இது கூட கத்திரிக்காய் போட்டுடலாம். சில பேர் வெங்காயம் தக்காளி கூட கத்திரிக்காய் போடுவாங்க. நாங்கள் எப்பவுமே மசாலாலாம் போட்டதுக்கப்புறம் போடுவோம். ஏன்னா கத்திரிக்காயில் நல்லா மசாலாலாம் இறங்கணும். இப்போ நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதக்கியாச்சு. இப்போ புளி தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ மசாலா போட்டுக்கலாம். வெங்காயம் தக்காளி பூண்டு அரைச்சதை எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொதிக்க விடுவோம். கொதிக்க வந்ததுக்கப்புறம் மீனும் மாங்காய் போட்டுடலாம். மூடிடலாம். வெங்காய குழம்பு கொதிச்சிச்சான்னு பார்க்கலாம். நல்லா கொதிக்குது. இப்போ கார மீன் மாங்காய்லாம் போட்டுடலாம். மாங்காய் போட்டுக்கலாம். ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்க. சளி இதெல்லாம் ரொம்ப நல்லது. கார மீன் நல்லா மிளகுத்தூள்லாம் போட்டு செஞ்சால் வெங்காயம் இப்போ ஒரு கலருக்கிட்டு ஒரு கொதி விட்டதுக்கப்புறம் இறக்கிடலாம். மீன் குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நல்லா இருக்கு பாருங்கள். கத்திரிக்காய், மாங்காய், கார மீன் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. வாங்க சாப்பிடலாம். மீன் குழம்பு ரெடி. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.